ஹலோ லோலி கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் ஐப்பியும் பழிப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லிஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் என்றைக்கான டாப் லிஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசிசோல் டீமை சேர்ந்த டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வெல், பிசிசோல் டீமே பஸ்ட் சாகல ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான டீமாக தான் காட்டியிருப்பாங்க. அந்த டீமில் இருக்கிற எல்லா பிளேடர்ஸுமே செம பெஸ்ட்டான பிளேடர்ஸாக தாங்க இருப்பாங்க. அதனால் இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் கெஸ் பண்ண பிளேடர்ஸாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் வர ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட்டுமே என்னோடய பர்சனல் ஃபேவரட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி காமிக்கிற டாப் ஃபைவ் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்ணில் உங்கள் லிஸ்ட்டும் என் லிஸ்ட்டும் எந்த அளவுக்கு சிக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டாப் ஃபைவ்ல இருக்கிறது நம்ம ரன்டாரோ கியாமா, அதாவது ஹான்சோங்க. வெல், இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சம கூலஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம் இந்த பஸ்ட்டு சாகலை. சம சூப்பரான கேரக்டர். சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபைவ் வரைக்கும் ஆக்சுவலி காட்டியிருப்பாங்க. இடையில சீசன் ஃபோர் சீசன் த்ரீயில் வந்திருக்க மாட்டார். பட் இருந்தாலும் இவர் என்ட்ரியும் சரி, இவர் பேட்டில்ஸும் சரி, சும்மா தீப்பொறிய பட்டையை கலப்புங்க. நம்ம ஹான்சோ பிசிசோ டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர் அண்ட் முக்கியமான ஒரு பிளேடர்னு சொல்லலாம். எதனாலனா நீங்கள் சீசன் டூவை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீசன் டூவில் பிசிசோல் டீமே அறிகிற கட்டத்தில் ஹான்சோ வாட்டாய் மற்ற பிளேடர்ஸ்லாம் ஒன்று தான் வேர்ல்டு லீக் டோர்னமெண்ட்டில் போட்டி போட்டு பிசிசோலியை சாம்பியன்ஸாக ஆக்கியிருப்பாங்க. வெல், அதில் ஒரு முக்கியமான பங்கு நம்ம ஹான்சோக்கு கண்டிப்பாக போகுங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர் தான் நம்ம ஹான்சோ. அண்ட் அதெல்லாம் தாண்டி பிசிசோல் டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன்னு நம்ம ஃப்ரீயும் வாட்டாயும் இருக்காங்கன்னா அவங்கள தாண்டி அவங்க இல்லாத டைமில் மொத்த பிசிசோலோட கண்ட்ரோலையும் வச்சுருக்கிறது நம்ம ஹான்சோ தாங்க. அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான பவர்ஃபுல் பிளேடர், ஒரு நல்ல லீடர்னு கூட சொல்லலாம் நம்ம ஹான்சோவை. செமையான கேரக்டர். அதனால தான் நம்ம ஹான்சோவை நான் டாப் ஃபைவ்ல வச்சுருக்கேன். நேரோட இந்த டாப் ஃபோரில் இருக்கிறது நம்ம சைலஸ் கார்லைங்க. வெல், இவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. கன்ஃபார்ம் சீசன் டூவை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சைலஸ் எந்த அளவுக்கு ஒரு சம பவர்ஃபுல்லான கேரக்டர், எந்த அளவுக்கு ஒரு ஐக்யூ கேரக்டர்னு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா சீசன் டூவில் அந்த அளவுக்கு தாறுமாற சோலோ பேட்டில்லையும் சரி டீம் பேட்டில்லையும் சரி சைலஸை செம்மையாக காட்டியிருப்பாங்க. அண்ட் முக்கியமான நம்ம சைலஸ் இந்த பிசிசோல் டீமுக்குள்ளே வர்றதுக்கான முக்கியமான காரணமே நம்ம ஃப்ரீ தாங்க. ஃப்ரீ கூட போட்டி போடணும், ஃப்ரீயை ஜெயிச்சு ஆகணும்னு தான் மனுஷங்க வந்திருப்பாரு. பட் அவர் போட்டிலாம் போட்டிருப்பாரு, ஆனால் ஜெயிச்சிருக்கலாம் மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக பிசிசோல் டீமுக்காக பல டீம்ஸை ஜெயிச்சிருப்பாருங்க. நம்ம வாழ்த்தாய் மற்ற கேரக்டர்ஸ் கூட சேர்ந்து செம்மையாக பேட்டில் பண்ணி பிசிசோல் டீமையே வேர்ல்டு லீக்கையே வின் பண்ண வச்சிருப்பாரு. அதில் இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கடைசியில் இவரு தான் ஜாஸ்வாவையே வின் பண்ணுவாருங்க. செம பவர்ஃபுல் கேரக்டர் ஜாஸ்வாலாம், அவரையே வின் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் சீசன் டூவில் அந்தளவுக்கு செம சூப்பராக காட்டியிருப்பாங்க. பட் அடுத்து சீசன் த்ரீ லைட்டாக கேமியோ மாதிரி வந்திருப்பாரு. சீசன் ஃபைவ்ல என்னதான் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்திருந்தாலும் நிறைய பேட்டில் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக காட்டல. ஆனால் சீசன் டூலலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கேரக்டர். சீசன் டூவோடைய பிக் ஃபைவ் மெம்பர்ஸில் நம்ம சைலஸ் டாப் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காருங்க. இவரும் ஒரு பிக் ஃபைவ் மெம்பராக இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்கள் சைலஸ் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்னு. அதனால தான் நம்ம சைலஸ் நான் டாப் ஃபோரில் வச்சுருக்கேன். அண்ட் தொடர்ந்து டாப் த்ரீயில் இருக்கிறது நம்ம ரஷீடு குட்மேன். சீசன் சிக்ஸை பார்த்துருந்தீங்கன்னா இவனை பற்றி நான் பெருசாலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. ஏன்னா சீசன் சிக்ஸில் இவனை வச்சு தரமான செய்கைகள்லாம் நிறையவே பண்ணியிருப்பாங்க. செம பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்கன்னா முக்கியமாக இவன் நம்ம வாட்டாய் அண்ட் அந்த சீசனோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் பெல், இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களோட பேபிய பேட்டிலில் பார்த்தீங்கன்னா இவன் பிரேக் பண்ணியிருப்பான். வெல், பஸ்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம், இவன் பிரேக்கே பண்ணியிருப்பானா தகவல் இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். செம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் நான் இவனை வைக்கக்கூடாது. ஏன்னா இவன் சீசன் சிக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா பிசிசோல் டீமை விட்டு வெளில போயிட்டுமே தான் காட்டியிருப்பாங்க. அதாவது இவன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிபிஓடைய கேண்ட்ரால் அரினா அதில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் அந்த டபிள்யூ பிபிஓடைய லீடர்ஷிப்புக்காக தான் அங்கே போயிருப்பான். பட் இன்னமும் இவன் பார்த்தீங்கன்னா பிசிசோல் டீமில் ஒரு மெம்பராக தான் இருப்பான் வார்த்தை சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவன் இந்த லிஸ்ட்டில் இருக்கான். பட் அதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் இவன் ஒரு செம பவர்ஃபுல்லான கேரக்டருங்க. அதனால தான் நான் இவனை டாப் த்ரீயில் வச்சுருக்கேன். அண்ட் தொடர்ந்து டாப் டூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை சொல்லிக்கிறேன். டாப் ஒன் அண்ட் டூவில் இருக்கிறது மோஸ்ட்டாக சேமான கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பொசிஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் ஒரு டெட்டாகனிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க பேட்டில்ஸ் அவங்களோட பவர்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. அதை வச்சு கூட இந்த பொசிஷன்ஸ் நான் அதிர்ச்சி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம டாப் டூக்கில் வந்துடலாம். டாப் டூவில் இருக்கிறது நம்ம பிசிசோல் மான்ஸ்டர்
புரியல ஹோயா வெல் ஃப்ரீயை பற்றி தனியாக சொல்லவே தேவையில்ல சம ஸ்ட்ராங்கஸ்ட் பிளடன் கிட்டத்தட்ட நீங்கள் பிசிசிஓ டீம்னு சொன்னாலே அந்த டீமோட ஓனர் அவங்கக்கிட்டலாம் போக மாட்டாங்க எது ஃப்ரீ இருக்கிற டீமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்கவே செய்வாங்க ஏன்னா ஃப்ரீ இருக்கிறனால தான் பிசிசிஓ அப்படிங்கிற ஒரு டீமு வெளி உலகத்துக்கே தெரியுங்க ஃப்ரீ மட்டும் இல்லைன்னா ஸோ பிசிசிஓ டீம்லாம் 100 ஓடுறது டீம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கே போயிடும் ஸோ அதை தூக்கி நிப்பாட்டின அப்படின்னு சொன்ன நல்லா இருக்காது அதை கீழே உழுந்துடாமல் பிடிச்சிக்கிட்டு நின்ற ஒரு கேரக்டர்னால் அது நம்ம ஃப்ரீ மட்டும்தாங்க ஏன்னா ஒரு டீமை டாப்புக்கு கொண்டு வரணும்னா டீம்மேட்ஸுங்கிறவங்க ரொம்பவே முக்கியம் சீசன் 2 வால் டைம் நிறைய பிளேயர்ஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணாத டைமில் ஃப்ரீ மட்டும்தாங்க மொத்த டீமையுமே கீழே உழாமல் பார்த்துக்கிட்டவர் அவர் மட்டும் இல்லைன்னா பிசிசிஓ அப்படிங்கிற ஒரு டீமே இல்லாமையா இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஃப்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் பவர்ஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை ஃப்ரீ எந்த அளவுக்கு ஒரு சம ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதை தான் நம்ம ஃப்ரீயை நான் டாப் 2 வச்சுருக்கேன் அண்ட் செம்மையான கேரக்டர் பல பேரோட ஃபேவரட் கேரக்டர்னு கூட சொல்லலைங்க அண்ட் இதை தொடர்ந்து நம்ம டாப் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹோனரபிள் மென்ஷன்ஸ் நம்ம டேடே அண்ட் டெல்டா இவங்களாம் செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இவங்களை ஏன் இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கலைன்னா சிம்பிள் ரீசன் இவங்க பிசிசிஓ டீமை சேர்ந்தவங்க கரண்ட்டில் இல்லைங்க அதாவது இவங்களும் பிசிசிஓ டீமை சேர்ந்தவங்க தான் பட் இருந்தாலும் சீசன் 4 பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் விக்ட்ரிஸ் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அண்ட் அதை தாண்டி நம்ம கூசாக்கர் மேன் ஷாஷன்னு நிறைய பவர்ஃபுல் பேட்டர்ஸ் இருக்காங்க பட் சீசன் 2 மட்டும்தான் அவங்களெல்லாம் காட்டியிருப்பாங்க அடுத்த சீசனில் பெருசாக அவங்க பவர்ஸை காட்டியிருக்க மாட்டாங்க அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க விளையாடுனா தான் இந்த லிஸ்ட்டில் அவங்களையும் சேர்க்கலை அண்ட் அதை தாண்டி கடைசியாக கேட் செம்ம பவர்ஃபுல் பேடல் சீசன் 3 வந்து தாறுமாறான செய்கைகள்லாம் பண்ணியிருப்பான் ஆய்கரை கூட தோக்கடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு செம பவர்ஃபுல் ஆனால் அடுத்தடுத்த சீசன்ஸ்லாம் வந்திருக்க மாட்டான் அந்த இவன் பவர் சிம்பிள்ஸாக பார்த்துருக்க முடியாது ஆனால் சீசன் 7 கன்ஃபார்ம் பண்ணி தான் போகிறாங்க அண்ட் அப்போ அவனை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம டாப் 1 பேசிக் வந்தாச்சு டாப் 1 இருக்கிறது கண்டிப்பாக மோஸ்டாக கெஸ் பண்ணது தான் நம்ம வாழ்த்தாயிங்க செம்ம பவர்ஃபுல் கேரக்டர் நம்ம ஃப்ரீ டெலிஹோயா பிசிசிஓ டீம் கீழே மொத்தமாக விழுந்துடாமல் பிடிச்சிருந்தாருன்னா அந்த டீமை டாப்புக்கு கொண்டு வந்த ஒரு கேரக்டர்னா அது நம்ம வால்டாய் தாங்க வெல் செம பவர்ஃபுல்லான கேரக்டர் வால்ட்டை பற்றி நான் தனியாக சொல்லவே தேவையில்லை பஸ்ட்டு சாகாவோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வேறு ஸோ அவரை பற்றி பவர்ஸை பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க செம சூப்பரான ஒரு கேரக்டரும் கொடுங்க ஒரு சில சீசன்லலாம் பிக் 5 மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம ஃப்ரீக்கு ஷுக்ரோனைக்கு இடம் இருக்கோ இல்லையோ நம்ம வால்டாய்க்கு கன்ஃபார்ம் டாப் 5th place கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பிளேயரா வெல் மோஸ்ட்டாக எல்லா சீசன்லையும் காட்டிடுவாங்க வெல் செம கேரக்டர் பட் ஒரு சில இடத்த செம முக்கம் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் சீரியஸ்லி செம பவர்ஃபுல்லான கேரக்டர் பிசிசிஓவோடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயருங்க வால்டாய் அதனால தான் நம்ம வால்ட்டை நான் டாப் 1 வைக்கிறேன் ஸோ ஓகே கைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஃபேவரட் கேட்ட மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று லிஸ்ட் இருக்கும் அதிகமாக மிக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் ஸோ ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க அப்படிங்கிற கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற டைம் முடிச்சாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னா சரி பட்டா